ரஞ்சி ட்ராஃபியோட டே ஒன் ரிப்போர்ட் ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து நேற்று பார்த்துப்பீங்க, நேற்று உள்ள வீடியோல. இது இன்னைக்கு டே டூல நடந்த சம்பவங்கள், ஹைலைட்டான சம்பவங்களை பற்றின வீடியோ தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் நான் ஃபுல்லாக பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட மறந்துட்டேன், நேற்று போட்ட அந்த ஹைலைட்ஸ் வீடியோவில். என்னென்னா வந்து கேரளாவை சேர்ந்த ஏதேன் ஆப்பிள் டாம் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து நேற்று வந்து கேரளாவுக்காக மேகாலயா கைன்ஸில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், இவரோட வயசு தான் ஸ்பெஷல். ஸோ இவர் வந்து 16 முடிஞ்சு 17 வயசே இவருக்கு இப்போ தான் வந்திருக்குது. ஸோ 17 வயசுலேயே ரஞ்சி ட்ராஃபிக்கு வந்து டெபியூட் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 4 விக்கெட்டுகள் எடுத்திருக்கிறாரு. நேற்று பூரா இவரை பற்றின பேச்சுக்கள் தான் வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஏதேன் ஆப்பிள் டாம் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்களுக்கு சொந்த ஊர் கேரளாவாக இருந்தாலும், ஸோ அப்பா அம்மா வந்து துபாயில் வேலை பார்த்ததுனால துபாயில் தான் இவரும் வந்து வளர்ந்துருக்கிறாரு. ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் கேரளாவுக்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல கிரிக்கெட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கூச் பிகார் ட்ராஃபி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து கேரளாவுக்காக அதிக விக்கெட்டுகளை வந்து எடுத்த பிளேயராக வந்து ஏடன் ஆப்பிள் டாம் வந்து இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ட்ராஃபி மூலம், அந்த ரெக்கார்ட் மூலம் வந்து அவரை வந்து ரஞ்சி ட்ராஃபிக்கான டீம்லேயும் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே வந்து 4 விக்கெட்டுகளை எடுத்து ரொம்ப அழகாக வந்து தன்னோட பெயரை வந்து அழுத்தமாக பதிவு பண்ணிட்டார் அப்படின்னு வந்து நான் சொல்லலாம். ஸோ இவரை பற்றி நேற்று வந்து நிறைய செய்திகள் வந்து வைரலாக வந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ வந்து இது நேற்று நடந்த விஷயம். ஸோ இன்னைக்கு நடந்த விஷயம் டே டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து பயங்கரமான பேசப்பட்டிருக்கிற ஒரு பிளேயர் அப்படின்னா வந்து சகிபுல் கனி. யாருன்னு பார்த்தோம்னா பீகாரை சேர்ந்த ஒரு பேட்ஸ்மேன். ஸோ இன்னைக்கு வந்து 3000 வந்து அடிச்சிருக்கிறாரு டே டூவில். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவரோட 3000 அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதுக்கு மேலே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் வந்து இவருக்கு 22 வயசு தான் ஆகுது. ரஞ்சி ட்ராஃபியில் இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வெசஸ் மிசோரம், ஒரு அழகான 3000, அற்புதமான 3000 அடிச்சிருக்கிறாரு. 405 பந்துகளில் 341 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உலக அளவுலேயே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் போட்டிகளில் டெபியூட் மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து அதிக ரன்கள், ஒரு இன்னிங்ஸ்ல அதிக ரன்கள் எடுத்த பிளேயரா வந்து இவர் வந்து ஒரு சாதனையை வந்து படைச்சிட்டாரு, சகிபுல் கனி அப்படிங்கிறவரு. ஸோ இதுக்கு முன்னாடியும் ஒரு இந்திய பேட்ஸ்மேன் தான் வந்து இந்த சாதனையை வச்சுக்கிட்டு இருந்தாரு. யாருன்னு பார்த்தோம்னா அஜய் ரோத்தாரா. ஸோ இவர் வந்து மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பேட்ஸ்மேன். இவர் 2018 வந்து டெபியூட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே வந்து 267 ரன்களை ஒரு இன்னிங்ஸ்ல வந்து எடுத்திருந்தாரு. அதுதான் இதுக்கு முந்தைய சாதனையா இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இந்திய பேட்ஸ்மேன் அவர் பண்ண ஒரு சாதனையை வந்து இன்னொரு இந்திய வீரரே வந்து, ஒரு டொமஸ்டிக் வீரரே வந்து சகிபுல் கனி அப்படிங்கிறவரை வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அற்புதமான ஒரு ஹைலைட்டான ஒரு மொமெண்ட் தான் இன்றைக்கி வந்து இவரோட அந்த 3000 தான் வந்து அமைஞ்சிருந்துச்சு. அண்டு பீகாரை பொறுத்த வரைக்குமே கூட வந்து 686 ரன்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. பயங்கரமான ஒரு டாமினண்டான பொசிஷனில் இருக்கிறாங்க மிசோரம் கைன்ஸ்டா. அண்ட் வந்து சகிபுல் கனியோட 3000 மட்டும் இல்லை, இவர் கூட சேர்ந்து பபுல் குமார் அப்படிங்கிற ஒருத்தரும் ஆடினார். சவர பார்த்தா அப்படின்னா வந்து 229 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு 398 பந்துகளில். ஸோ இவர் பபுல் குமார் பிளஸ் சகிபுல் கனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மட்டுமே வந்து 538 ரன்கள் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து இன்னைக்கு நாளோட மொத்த ஹைலைட்ஸுமே வந்து பீகார் டீம் தான். ஸோ இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் பிளஸ் வந்து சகிபுல் கனி அவரோட 3000 இதான் வந்து இன்றைய நாளில் வந்து ஒரு உச்சபட்சமான ஹைலைட்ஸ்னா இதான் வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வந்து மும்பை விசஸ் சௌராஷ்டிரா மேட்ச்ல நேத்தே வந்து மும்பை டீம்ல வந்து ரஹானேவும் அண்ட் வந்து சர்ஃபராஸ் கான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அற்புதமாக செஞ்சுரி போட்டிருந்தாங்க. நின்று நிதானமாக பொறுமையாக நிறைய பந்துகளை பிடிச்சி வந்து செஞ்சுரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ரஹானே அண்ட் சர்ஃபராஸ் கான் ரெண்டு பேருமே வந்து திரும்பி வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த ரஹானியை பொறுத்த வரைக்கும் 129 ரன்கள் அவுட் ஆகிட்டார். நேற்று வந்து 108 ரன்கள் அடிச்சிருந்தார், இன்னைக்கு வந்து கூட ஒரு 21 ரன்கள் மட்டும் சேர்த்துட்டு 129 ரன்கள், 290 பந்துகள் அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். அதே நேரத்தில் சர்ஃபராஸ் கானை பார்த்தோம் அப்படின்னா வந்து சர்ஃபராஸ் கான் நின்று 270 ஆக்கி அதை 275 கிட்டத்தட்ட 370 கிட்ட வந்து நெருங்கிட்டார். ஏற்கனவே வந்து 370 அடிச்சிருக்கிறாரு. ஸோ 2வது 3000 வந்து சர்ஃபராஸ் கானுக்கு அமைஞ்சிருக்க கூடும், பட் அது வந்து தவறி போயிருச்சு. ஸோ சர்ஃபராஸ் கானை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டகாசமான இன்னிங்ஸ், பட் கடைசி 9 இன்னிங்ஸில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 ஆப் சென்ச்சுரி அடிச்சிருக்கிறாரு, 2 டபுள் சென்ச்சுரி அடிச்சிருக்கிறாரு, 100 அடிச்சிருக்கிறாரு, 1 ட்ரிபிள் சென்ச்சுரி வந்து அடிச்சிருக்கிறாரு. பயங்கரமாக லாஸ்ட் ரஞ்சி ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 9 இன்னிங்ஸ்கள் அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ்களாக வந்து அமைஞ்சிருக்கு சர்ஃபராஸ் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ அவரும் இன்னைக்கு 3000 அடிச்சிருந்தார் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு பயங்கரமான மொமெண்டாக இருந்திருக்கும். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் 544 ரன்கள் செகண்டே முடிகிறப்போ ஸோ டிக்ளேர் இன்னும் பண்ணலை, இன்னும் வந்து பேட்டிங் ஆடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மும்பை விசஸ் சௌராஷ்டிரா மேட்ச், சௌராஷ்டிரா தான் மும்பை கைன்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஸோ மும்பைக்கு வந்து ரஹானே ஆடுறாரு, சௌராஷ்டிராக்கு வந்து புஜாரா ஆடிட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேருக்குமே வந்து இந்த ரஞ்சி ட்ராஃபி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தொடர் அமைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து இதில் எப்படி ஆடுறாங்களோ அதை பொறுத்து அவங்கள வந்து இந்தியன் டீமில் வந்து அவங்க தொடர்ச்சியாக வந்து ஆடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதே வந்து கிட்டத்தட்ட முடிவாக போகுது. ஸோ ரஹானே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து செஞ்சுரி வந்து போட்டு போயிட்டாரு. பட் சௌராஷ்டிரா புஜாரா இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு 2 நாளாக அவருக்கு பேட்டிங் வர்றதுக்கு. ஸோ மும்பை வந்து இன்னும் டிக்ளேர் பண்ணாமலே இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது, புஜாரா வந்து நாளைக்காவது பேட்டிங் வருவாரா நல்லா ஆடுவாரா அப்படிங்கிறத வந்து அதை நாளைக்கு உள்ள வீடியோவில் பார்ப்போம்.
நேத்து தமிழ்நாடு மேட்ச் பார்க்க வரோம். தமிழ்நாடு விசஸ் டெல்லி மேட்ச் நடந்துருந்துச்சு. இதுல டே ஒன்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து டெல்லிக்கு வந்து யாஸ்துல் அவருக்கும் அது ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், டெபிட் மேட்ச் தான். அதுல வந்து அழகா வந்து செஞ்சுரி வந்து போட்டிருந்தாரு. செகண்ட் டேல பார்த்தோம்னா செகண்ட் டேலையும் வந்து டெல்லி பேட் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. டெல்லியை பொறுத்த வரைக்கும் லலித் யாதவ் வந்து 177 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு, பேட்ஸ்மேன் மற்றும் பவுலர் 177 ரன்கள் வந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 452 ரன்களுக்கு 10 விக்கெட், ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து டெல்லி வந்து இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மேட்சை பொறுத்த வரைக்கும் இதான் வந்து சிச்சுவேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா விசஸ் அசாம் அந்த மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா நேத்து வந்து பவன்சா மகாராஷ்டிரா சார்பில் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தாரு, அடிச்சு வந்து நான் அவுட் இருந்தார். இன்னைக்கு வந்து அந்த டபுள் செஞ்சுரியை வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாரு. பவன்சா வந்து 219 ரன்கள் 401 பந்துகளில் வந்து அடிச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து யூபி விசஸ் விதர்பா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் விதர்பாவோட கேப்டன் ஃபசால் அவர் வந்து 142 ரன்கள் வந்து இன்னைக்கு ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஒரு நல்ல செஞ்சுரி வந்து அவருமே வந்து இன்னைக்கு அடிச்சிருக்கிறாரு. யூபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 301 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளை இழந்திருந்தாங்க. ஸோ விதர்பா பேட்டிங் பண்ணும்போது தான் வந்து ஓப்பனிங் இறங்கி வந்து இந்த ஃபசால் வந்து ஒரு நல்ல செஞ்சுரி வந்து போட்டிருந்தார். ஸோ கேரளா விசஸ் மேகாலயா ஸோ அந்த மேட்ச் வந்து ஒரு பயங்கரமான மேட்சா இருக்கு. மேகாலயா போட்டு வந்து புரட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. மேகாலயா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 148 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இதுல தான் அந்த ஏதேன் ஆப்பிள் டாம் அந்த 17 வயசு பையன் அவருமே வந்து 4 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. பட் கேரளா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இன்னைக்கு வந்து பேட்டிங் தொடங்கியிருந்தாங்க. 454 ரன்களுக்கு 8 விக்கெட்டுகள் வந்து விட்டுருக்கிறாங்க இந்த டே 2 முடிகிற சமயத்துல. ஸோ கேரளா பொறுத்த வரைக்கும் ராகுல் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து 147 ரன்கள் 239 பந்துகள் எடுத்திருக்கிறாரு. அண்ட் குன்னுமால் அவரை பொறுத்த வரைக்கும் 97 பந்துகளில் 107 ரன்கள் அடிச்சிருக்காரு. நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இதான். ஸோ இவ்வளோ தான் இன்னைக்கு ஹைலைட்டா சொல்ல வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ தான். இதை தாண்டி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, பட் அதெல்லாம் வந்து பேசணும் வந்து இன்னும் லெந்தா வந்து போகும் அப்படிங்கிறதுனால இதோட வந்து முடிச்சுக்கலாம். டே டூவோட ஹைலைட்ஸான பெர்ஃபார்மன்ஸ் இதான். ஸோ டே த்ரீல என்ன நடக்குது, ஸோ புஜாரா பேட்டிங் வராரா, புஜாரா எப்படி பேட்டிங் ஆடுறாரு, தமிழ்நாடு டீம் டெல்லி கேன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க மீண்டும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரோ டெல்லியோட பெரிய ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை வந்து தாண்டுவாங்களா அப்படிங்கிற பத்திலாம் வந்து நாளைக்கு வந்து பார்ப்போம். இன்னொரு வழி சந்திப்போம். நன்றி.